சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை வேண்டுமென்றே தவறான தகவலை நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்துள்ளது. தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது. எது கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா தாராளமாக புழக்கத்தில் இருக்கிறது. விழுப்புரம் நகரத்தில் இரண்டு போதை ஆசாமிகள் முகமது இப்ராஹிம் என்பவரை கொடூரமாக கொலை செய்துள்ளனர். அம்மா உணவகத்தில் வழங்கும் உணவு தரமில்லை என்று கூறினால் ஆதாரம் கொடு என்று கேட்கிறார்கள். பாஜக கூட்டணியில் தான் அதிமுக உள்ளது. பாஜகவுடனான அதிமுக கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி தொடரும் என அவர் கூறினார். இரு தினங்களுக்கு முன்பு டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறது என உறுதிபட கூறியிருந்தார். அமித்ஷாவின் பேச்சை அடுத்து தற்போது எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட்டணி குறித்து தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் 2019 முதல் 2 ஆண்டுகள் ரகு, பொம்மி என குட்டி யானைகள் மற்றும் அதை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பாகன் தம்பதி, பொம்மன், பெல்லி ஆகியோரை மையமாக வைத்து தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் என்ற ஆவணப்படத்தை ஊட்டியை சேர்ந்த இயக்குனர் கார்த்திகி கொன்சால்வஸ் எடுத்தார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற ஆஸ்கர் விழாவில் தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்திற்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட அனைத்து தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படம் படக்குழுவினரை பிரதமர் மோடி சந்தித்துள்ளார். மேலும் படக்குழுவினர் இந்தியாவில் மிகவும் பெருமைப்படுத்தியுள்ளனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் மோடி வரும் ஏப்ரல் 8 சென்னை வருகிறார். சென்னை விமான நிலைய புதிய கட்டடம் திறப்பு விழா, சென்னை கோவை வந்தே பாரத் ரயில் சேவை துவக்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த நிலையில் தொடர்ந்து ஏப்ரல் 9 முதுமலை வருகிறார். ஆஸ்கர் விருது வென்ற த எலிபென்ட் விஸ்பரஸ் ஆவணப்படத்தில் நடித்த பொம்மன் பெல்லியை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து கலந்துரையாடுகிறார். இந்த தகவலை மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். நடிகர் சிம்பு நடித்த 10 திரைப்படம் திரையரங்கில் வெளியானது. இந்த படத்தைக்கான பழங்குடியினர் இன மக்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள பிரபல திரையரங்கிற்கு வந்துள்ளனர். அப்போது திரையரங்கில் பழங்குடியினரை படம் பார்க்க அனுமதிக்கவில்லை என புகார் அளித்தது. திரையரங்கிற்கு படம் பார்க்க வந்த மக்களை அனுமதிக்கவில்லை என சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விவகாரத்தில் அமைந்தக்கரை தாசில்தார் மாதவன் திரையரங்கிற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். இந்த நிலையில் நரிக்குறவர் மக்களை படம் பார்க்க அனுமதி மறுத்த திரையரங்கு பணியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனுமதி மறுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகள் தாக்கப்பட்டு பற்கள் பிடுங்கப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து சார் ஆட்சியர் தலைமையில் விசாரணை நடத்த மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணை கடந்த 4 நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த சம்பவத்தில் 3 பாதிக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியான நிலையில் நேற்றைய தினம் 6 நபர்கள் தாங்களும் பாதிக்கப்பட்டதாக சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சாராட்சியர் அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் வேறு யாரேனும் இருப்பின் வரும் ஏப்ரல் 10 வரை அனைத்து வேலை நாட்களிலும் காலை 11 முதல் மாலை 5 வரை புகார் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக சாராட்சியர் அலுவலகத்திற்கு வந்து புகார்களை தெரிவிக்கலாம் எனவும், பாதிக்கப்பட்டவர்களின் விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் எனவும் விசாரணை அதிகாரி முகமது சஃபீர் ஆலம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஒரு பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட இப்ராஹிம் என்பவரை ராஜசேகர் மற்றும் வல்லரசு ஆகியோர் கத்தியால் குத்தி கொலை செய்தனர். தமிழகத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பப்பட்ட போது இது குடும்ப பிரச்சனையால் கொலை நடந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். அவரது இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்து விழுப்புரம் 4 சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் குறித்து விளக்கம் அளித்திருந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், விழுப்புரத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் படம் பொறித்த பனியன் அணிந்த திமுக ரவுடிகள் பட்டப்பகலில் சூப்பர் மார்க்கெட்டில் இப்ராஹிம் ராஜா என்ற சகோதரரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். இன்னொரு கடையிலும் பொதுமக்கள் மேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். ஆனால் சட்டசபையில் குடும்ப சண்டை என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். குற்றவாளிகள் மேல் நடவடிக்கை எடுக்காமல் ஒவ்வொரு குற்ற சம்பவங்களும் குடும்ப சண்டை என்ற அளவில் குறைத்து காட்டப்பட்டு வருகிறது. ஆட்சியில் உள்ள மிதப்பில் தொடர்ந்து திமுகவினர் ஈடுபடும் கொலை உள்ளிட்ட குற்றங்களை குடும்ப சண்டை என்று முதல்வர் கடந்து செல்ல முடியாது. பொதுமக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் சீர்குலைந்து கிடக்கும் சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்துமாறும், கட்டுப்பாடின்றி அராஜகங்கள் செய்து வரும் திமுக கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தியும் வைக்க தமிழக பாஜக சார்பில் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரியும் சென்னை ஹைகோர்ட்டில் ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் தனித்தனியே தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும், அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலும் செல்லும் என்று தீர்ப்பளித்தார். இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உடனடியாக
மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதேபோல எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிப்பதற்கு முன்பு தன்னுடைய கருத்தையும் கேட்க வேண்டும் என்று கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு மட்டும் நீதிபதிகள் எம் மகாதேவன், முகமது ஷபீக் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து அதிமுக எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் ஆகியோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்குகள் விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை என்று அவர்கள் தரப்பில் ஆஜரான வக்கீல்கள் கூறினர். இதையடுத்து அனைத்து மேல்முறையீட்டு வழக்குகளையும் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறிய நீதிபதிகள் ஓ பன்னீர்செல்வம் மேல்முறையீட்டுக்கு வழக்கை இன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். மோடி பெயர் குறித்த அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு குஜராத்தில் உள்ள சூரத் கோர்ட் 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியது. மக்களவை எம்பி பதவி பறிக்கப்பட்டது. ராகுல் காந்தி மீது இதே போன்ற அவதூறு வழக்கை பீகார் மாநில பாரதிய ஜனதா தலைவர் சுஷில் மோடி பாட்னா கோர்ட்டில் தொடர்ந்தார். இந்த அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி April 12 ஆஜராக வேண்டும் என்று பாட்னா கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சுஷில் மோடி தரப்பு வக்கீல் சஞ்சய் கூறும்போது, இந்த அவதூறு வழக்கில் புகார்தாரர் தரப்பில் இருந்து அனைத்து சாட்சிகளின் வாக்கு மூலங்களும் பதிவு செய்யப்பட்டு அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது ராகுல் காந்தியின் வாக்குமூலத்துக்காக வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யும் நாளாக April 12 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த வழக்கில் ராகுல் காந்தி ஆஜராக மாட்டார் என்றும் வேறொரு தேதியை அவரது வக்கீல் கேட்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.